நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லாம் காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா நாங்கள் அன்பு செய்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே எமக்கு நன்றி சொன்னால் எங்களுடைய வாழ்நாளை போதாது. ஆண்டவரே அவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக தந்து இதோ இந்த நொடிப்பொழுது வரை நீர் கண்ணின்மணியாய் நீர் பராமரித்து வருகிறீர். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் நாங்கள் வாழ்வு வரும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதுமே நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிற தெய்வமாய், பாசத்தோடு பரிவோடு பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறீர். ஆண்டவரே எமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் பாவிகளாக இருக்கிற பொழுதே எங்களை தேடி தேடி வந்து அன்பு செய்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பெரிதாய் கொள்ளாமல் நாங்கள் செய்கிற சிறு சிறு நன்மைத்தனங்களை கொண்டே அதற்கு தக்க பலனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வமாயிருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தெய்வமே, இதோ நீர் எங்களோடு வாழ்வதற்காக எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக உம்முடைய தூய ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாக நீர் தந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்த அதே தூய ஆவி இன்று எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் இறங்கி வந்து எங்களுடைய வாழ்வை திடப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் சிறப்பாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே திருப்பாடல் 104 இறை வார்த்தை 30 இவ்வாறு சொல்லுகிறது. ஆண்டவரே எமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்று சொல்லி. ஆண்டவரே இதோ உம்முடைய ஆவியின் பிரசன்னம் இந்த பூமியின் மீது படுகிற பொழுது அது புது பொழிவு அடைகிறது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
இந்த வண்ணகத்திலே வாழ்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் இந்த தூய ஆவின் நிழல் படுகிற பொழுது, அதனுடைய ஆற்றல் எங்கள் மீது இருக்கிற பொழுது, ஆண்டவரே நாங்கள் எதையும் செய்ய சக்தி பெறுகிறோம் என்பதை தான் திருத்தூதர் பணிகள் நூலிலே அந்த திருத்தூதருடைய அனுபவமாக இருக்கிறது. இதோ இந்த நாளிலும் கூட பல்வேறு அடிமைத்தனங்கள், பல்வேறு பலவீனங்களை என்று சொல்லி நாங்கள் தத்தளிக்கிற வேளையிலே உங்களுடைய தூய ஆவி எங்கள் மீது பொழிந்து அதை புதுப்பித்தரலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை புதுப்பித்தரலும். இந்த மன்னகத்தில் இருக்கிற தீமைகள் எல்லாம் அகன்று போக வேண்டும். இதோ புது பொழிவுள்ள, இதோ இறையாற்றின் மதிப்பீடுகளை தாங்கிய சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உங்களுடைய தூய ஆவின் வல்லமை எங்கள் ஒவ்வொரு மீதும் சிறப்பாய் செயல்பட்டு நாங்கள் நாளுக்கு நாள் உம்மை நெருங்கி வரக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை அன்றாட வாழ்க்கையில கண்டுகொள்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வழியிலேயே வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நற்கருடைய நாதரே, எங்கள் அன்பின் தெய்வமே, உம்முடைய ஆவியின் வல்லமையை, மகத்துவத்தை, மேன்மையை நாங்கள் புரிந்து கொண்டு அதன் வழியிலே அன்றாடம் வாழ எங்களுக்கு துணை செய்வீராக. எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆவின் பிரசன்னம் தங்கி செயல்படுவதாக ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தூய ஆவின் வல்லமையால் எங்களை நிரப்பும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென். பாவம் பா
வாழும் இல்லாமல்ல தந்தையே இறைவா, ஒவ்வொருவரையும் நீர் படைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்து இறையாட்சிக்காக உழைத்திட நீர் அழைத்திருக்கிறரே ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். பசியார ஒரு தொழில் செய்துவிட வேண்டும் என்று எத்தனையோ எத்தனையோ பேர் ஆண்டவரே தொழில் முனைவோராக, சிறுதொழில் குறுதொழில் என்று ஆண்டவரே சிறிய அளவிலே தொழில் செய்து தங்களுடைய வாழ்விலே குடும்பங்களுடைய நல் வளர்ச்சிக்காக வாழ்வுக்காக அன்றாடம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே. எப்படியாவது வாழ்க்கையிலே முன்னேறிவிட மாட்டோமா? வாழ்க்கையிலே ஒரு பொருளாதார நிலைக்கு நாம் எட்டிவிட மாட்டோமா என்று ஆண்டவரே அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரர்களை உமது பாதத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சிறுபிள்ளை எடுத்து வைக்கக்கூடிய மழலை நடையை போல் ஆண்டவரே அடியெடுத்து சிறுக சிறுக சேமித்து வாழ்க்கையிலே முன்னேற்றம் வேண்டும் என்ற ஆர்வத்திலே ஆண்டவரே உம்மது உடனிருப்போடு பயணிக்க வேண்டும் என்று உத்வேகத்தோடு ஆண்டவரே அழுது குமரி கவலையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதரர்களை ஆசீர்வதித்தரலாம், எம் சகோதரிகளை ஆசீர்வதித்தரலாம் ஆண்டவரே. அன்பு தேவம் இறைவா, தொழில் செய்வோர் ஒவ்வொருவரையும் இருந்தாமே ஆசீர்வதித்திருக்கிறீர். முதல் மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவனை ஒரு தொழிலாளியாக நீர் அவனை ஏற்படுத்தி ஆண்டவரே பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஒரு தோட்டத்தை அவனுக்கு கொடுத்து நீர்தாமே வளர்ச்சிக்கு வித்திட்டீரே. இதோ அதனுடைய தொடர்ச்சியாக ஏராளமான சகோதர சகோதரிகள் தங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக சமூகத்தினுடைய வாழ்வுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நீர்தாமர்களை தொட்டு நலப்படுத்தி அள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு நேரத்தில் ஆண்டவரே தொழில் முன்னேற்றம் அடையவில்லையே என்று ஏங்கி தவிக்கக்கூடிய வேளையிலே, குழப்பமான சூழ்நிலையிலே அஞ்சி வருந்தக்கூடிய வேளையிலே, நாளை கடன் பிரச்சனை எவ்வாறு அணுக இருக்கிறோம் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இரவிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, தனிமையிலே தவித்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நீர்தாமே உமது ஆவியினுடைய வல்லமை அவர்கள் மீது பொழிந்து சீடர்கள் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்த வேளையிலே எல்லா ஏமாற்றங்களும் அடைந்த வேளையில் ஆண்டவரே அவரவர் வேலைகளுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிற வேளையிலே நீர்தாமே அவர்களை வலுப்படுத்தி அவருடைய அச்சத்தை நீக்கி தூய ஆவியை அவர்கள் மீது பொழிந்து ஆண்டவரே ஒரே முகம் கொண்டவர்களாக, ஒரே நோக்கம் கொண்டவர்களாக, ஒரே சிந்தனை கொண்டவர்களாக அவர்களை மேன்மேலும் நீர்தாமே உமது அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தியது போல அன்பு தேவமே இறைவாய்தோ வலுவுற்று இருக்கக்கூடிய எம் சகோதரர்கள், நலிவுற்று இருக்கக்கூடிய தொழிலை கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் மேலும் அது ஆவினுடைய பிரசனம் தங்கி ஆண்டவரை ஆசீர்வதித்து அவளை மீண்டுமாக உற்சாகப்படுத்தி பெருஞ்சேனையாக எழுந்து நின்று ஆண்டவருடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக மீண்டுமாக பெரும் சேனையைப் போல் ஆண்டவரே நீர்தாமே ஒவ்வொருவரையும் மாற்றி தங்களுடைய பணியை திறம்பட செய்து 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பொருளாதார அருளாதார வருமானத்தை அவர்கள் பெற்று மகிழ நீர்தாமே கிருபை செய்யும் ஆண்டவரே.
தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்துவீராக. ஆமேன். திறந்து பின்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து பின்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே, வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள்
கண்ணே கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணே கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வல்லமை வேண்டும் தேவா, நீர் வல்லமை தர வேண்டும். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை இதோ நாங்கள் இந்த வேளையிலே இப்பொழுது வாசிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஆவி அனுப்பி எங்களை புதுப்பித்திரளும் ஆண்டவரே. திருப்பாடல் 104. உங்களுடைய பல்லவி ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூ உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்டலத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக, அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக, நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்டலத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை வாசிக்கின்ற பொழுது தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் அந்த உம்முடைய படைப்பு நிகழ்வை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உயிரற்று கிடந்த இந்த உலகத்தை உம்முடைய ஆவியை அனுப்பி புதுப்பித்தீர். மனிதனுக்குள்ளே உம்முடைய மூச்சை நீர் செலுத்தவே மனிதன் உயிர் பெற்றான். ஆண்டவரே, இந்த உலகம் உம்முடைய மூச்சால் புதுப்பிக்கப்பெற்று உயிர் பெற்று இதோ படைக்கப்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாவத்தின் இதோ கொடூரத்தால், இதோ ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலேயே உம்மை விட்டு விலகி போய்விட்டோம். எங்களுக்குள்ளே இருந்த தூய் ஆவியானவர் இதோ புறக்கணிக்கப்பட்டு விட்டார். ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை புதுப்பிப்பதற்காக உம்முடைய மகனை நீர் அனுப்பினீர். ஆண்டவரே, உம்முடைய மகனும் எங்களோடு எங்களைப் போல வாழ்ந்து தம்மை முழுமையாக ஒப்படைத்தார். ஆண்டவரே, இறையாட்சி விழுமியங்களை எங்களுடைய உள்ளத்திலே விதைத்தார். அதற்காக சிலுவை மட்டும் அவர் தன்னையே அர்ப்பணித்தார். மீண்டும் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்து மீண்டுமாக சீடர்களுக்கு தோன்றி ஆண்டவரே எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி வாக்குறுதி கொடுத்து உங்களோடு உடனிருப்பேன் என்று சொல்லி
விண்ணகத்திற்கு ஏறி சென்று தந்தையின் பலப்புறமாகி உம்முடைய பலப்புறத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆண்டவரே, கொடுத்த வாக்குறுதியின்படி மீண்டுமாக இந்த மன்னகத்தை புதுப்பிப்பதற்காக தம்முடைய ஆவியை இதோ திருத்தூதர்களுக்கு அனுப்பி ஒரு புதிய கத்தோலிக்க கலாச்சாரத்தை, கிறிஸ்தவத்தை உருவாக்க செய்தீர். நன்றி ஆண்டவரே, நன்றி. அவர்களுடைய வழித்தோன்றலாய் இருக்கக்கூடிய நாங்களும் இந்த மன்னகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை உணரச் செய்தருளும். அதற்கு தேவை உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, மீண்டுமாக அதே ஆவியால் எங்களை நிரப்பி இந்த மன்னகத்தின் முகத்தை நாங்கள் புதுப்பிக்க செய்ய எங்களை கருவியாக பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த தூய் ஆவியானவர் எங்களை எல்லாம் முழு உண்மையை நோக்கி வழி நடத்தட்டும். ஆண்டவரே, யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்னது போல அவர் இதோ எங்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் நினைவூட்டட்டும். ஆண்டவரே, அவற்றையெல்லாம் நாங்கள் செயல்படுத்த அவர் தூண்டட்டும். ஆண்டவரே, இதன் வழியாக நாங்கள் இதோமை மாட்சிப்படுத்த எங்களையே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை அனுப்பும். இந்த மன்னகத்தின் முகத்தை மீண்டும் புதுப்பிக்க எங்களை நீர் கருவியாக பயன்படுத்தும். ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை புதுப்பித்தரலும், உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பியறலும். ஆமேன். எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. சிதறிய சீடர்கள் சிறப்புடன் பணி தொடர பரிசுத்த ஆவியை பெற்றனரே. சிதறிய சீடர்கள் சிறப்புடன் பணி தொடர பரிசுத்த ஆவியை பெற்றனரே. எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பருந்து நெஞ்சில் பூக்கிடுவேன். உண்மை பற்றி வாழ்ந்திட உறுதியை தொடர்ந்திட என்னையும் தன் சீடரை மாற்றிடுவேன். உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பருந்த நெஞ்சில் மாற்றிடுவேன். உண்மை பற்றி வாழ்ந்திட உறுதியை தொடர்ந்திட என்னை உங்கள் சீடனை மாற்றிடுவேன். எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே.
மறுதலித்து திருச்சபை தூணாக பரிசுத்த ஆவியை பெற்றாரே. மும்முறை மறுதலித்து திருச்சபை தூணாக பரிசுத்த ஆவியை பெற்றாரே. எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பறிந்து நின்றிலும் போற்றிடுவே. உமை பற்றி வாழ்ந்திட உறுதியை தொடர்ந்திட என்னை உந்தன் சீடரை பார்த்திடுவே. உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பறிந்து நின்றிலும் போற்றிடுவே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியை தொடர்ந்திட என்னை உந்தன் சீடரை மாற்றிடுமே. எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு தங்கி இருக்கிறீர். இதோ உமது விண்ணேற்பிற்கு முன்னால் முதச்சீடர்களை பார்த்து நீர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னீர். இதோ உங்களை நான் திக்கற்றவளாக நான் விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். நான் கற்றுக் கொடுத்த ஒவ்வொன்றையும் அவர் உங்களுக்கு முழுமையாய் வெளிப்படுத்தி நீங்கள் எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பார் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்று திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இதோ நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உமது ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. தொடக்க நூலில் வாசிக்கிறோம், இதோ ஆண்டவர் தனது ஆவியை ஊதி தனது சாயலாக படைத்த மனிதனுக்கு, ஆதாவுக்கு, ஏதாளுக்கும், ஏவாளுக்கும் உயிரை கொடுத்தார், தன் ஆவியை அவர்களில் ஊதினார் என்று தொடக்க நூலில் வாசிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் உயிர்த்த பிறகு உமது சீடர்களுக்கு தோன்றிய ஒவ்வொரு முறையும் ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், இதோ உங்களில் சமாதானம் இருப்பதாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினீரே ஐயா. அந்த ஆவியானவர் எங்களில் இருக்கிறார். நாங்கள் திருமுழுக்கு பெற்றதன் ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக ஆவியானவர் எங்களில் இருந்து செயல்படுகிறார், எங்களை புதுப்பிக்கிறார், எங்களை மாற்றுகிறார், எங்களது வாழ்வை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், உமது பிரசன்னத்தை நிறைவாக்குகிறார். இதை நாங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இதை உணராமல் வாழ்வதால் தான் பல்வேறு பிரச்சனைகளிலே நாங்கள் சிக்கிக்கொள்கிறோம். ஆண்டவரே உம்மீது இருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் இழக்கிறோம். எங்களது வாழ்க்கையில் நம்பிக்கையின்றி வாழ்கிறோம் ஐயா. பல்வேறு துன்பங்களிலே, தோல்விகளிலே, கஷ்டங்களிலே இதோ திருத்தூதர்களும் புனிதர்களும் உமது ஆவியாருடைய வல்லமையினால் அவர்கள் தைரியமாக இதோ பேதுரு அவர்களை பார்த்து சொன்னாரே, நீங்கள் உமக்கு நமக்கு மெசியாவாக அருளப்பட்டவரை நீங்கள் கொன்றீர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார், இதோ அதற்கெல்லாம் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி தைரியமாக அவர் பேசினார், தைரியமாக சான்று பகர்ந்தார். அன்றுமே இந்த நாட்களிலே இந்த தைரியம், இந்த உற்சாகம், இந்த ஆண்டவரோடு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வு, அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கின்ற அந்த வாழ்வு எங்களுக்கு அவசரமாய் அவசியமாய் தேவையாய் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ அந்த புனிதமான தருணத்திலே ஆண்டவரிடத்தில் நம்மை, நம் குடும்பங்களை, நமது வாழ்வை, நமது வேதனைகளை, துன்பங்களை எல்லாவற்றையும் ஒப்படைத்து ஆண்டவரே உமது ஆவியானவர் எங்களில் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நாங்கள் வாழ, செயல்பட, சான்று பகர எங்களுக்கு வல்லமையை தாருமையா என்று சொல்லி இதோ தாயை போன்று தேற்றுகின்ற நம் ஆண்டவரிடத்தில் இந்த பாடலை ஜபமாக பாடி ஆண்டவரின் இரக்கத்தை இறைஞ்சுவோம்.
போற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. உம்மை போல அரவணைப்பவர் யாரும் இல்லையே,
உம்மை போல புரிந்து கொண்டவர் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பவர் யாரும் இல்லையே. நீ போது மேன்வாழ்விலே இயேசையா, நீ போது மேன்வாழ்விலே, நீ போது மேன்வாழ்விலே இயேசையா, நீ போது மேன்வாழ்விலே. ஆமாண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் போதும், எங்கள் வாழ்வு முழுமை அடையும் என்ற நம்பிக்கையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அன்பு தேவமே இறைவா, இந்த நற்கருணை ஆராதனை வழிபாட்டிலே நான் கலந்து கொள்வேன், ஆண்டவர் என்னை தொட்டு நலப்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே இதோ உமது முன்பாக இருந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அன்பு தேவமே இறைவா, இதோ மாதா தொலைக்காட்சியிலே இந்த நற்கருணை வழிபாட்டு நிகழ்விலே கலந்தொழுகிற பொழுது ஆண்டவர் நோய் நீங்கி நலம் தருகிறார் என்று நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அச்சபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அன்பு தேவமே இறைவா, நீரே மருத்துவராக இருக்கிறீர், நீரே ஒரு நல்ல தந்தையாக இருக்கிறீர். தட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள் பெறுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி ஒரு நல்ல தந்தையாக இருந்து ஆண்டவரை பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு கேட்கிற வேளையிலே என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவரே, எங்களுக்கு அதை நீர் இரட்டிப்பாக தந்து கொண்டிருக்கிறே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே அதே நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு ஆண்டவரே உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். அப்பா, எங்களுக்கு உடல் மலம் நீங்கி ஆண்டவரே, உடல் வேதனை நீங்கி நலம் அடைய நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. மருத்துவர் நோயற்றவருக்கன்று நோயுற்றவருக்கென்று சொல்லி ஆண்டவரே, பேதுருவின் மாமியார் நோயுற்று காய்ச்சலாயிருந்த வேளையிலே குணமளிக்கக்கூடிய அற்புதமான உமது கரங்களினால் அவரை தொட்டு நலப்படுத்தியது போல ஏராளமான சகோதர சகோதரர்கள் உம்மை தேடி வந்து அப்பா தந்தா என்று அழைக்கிற வேளையிலே நீர்தாமை தொட்டு நலப்படுத்தியது போல ஆண்டவரே ஏராளமான சகோதர சகோதரிகள் உம்மை வந்து அணுகி ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜெபிக்கிற வேளையிலே நீர்தாமே நற்சுகத்தையும் நலமான வாழ்வையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் வேடனின் கண்ணி நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்று உன்னை தப்புவிப்பார் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல ஆண்டவரே இதோ படுத்த படுக்கையாக மருத்துவமனையிலே வீடுகளிலே வயோதிக நிலையிலே அல்லலுற்று கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, தீர்க்க முடியாத நோய் என்று மருத்துவரால் கைவிடப்பட்டு ஆண்டவரே கதி என்று உமது பாதத்திலே வந்து ஜபித்து கொண்டிருக்கிற எம் வேளையிலே ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்கு ஆவியினுடைய வல்லமையினால் அவர்களை முழுமையாக நிரப்பி ஆண்டவரே உடல் முழுமையாக நிரப்பி ஆண்டவரே நீர்தாமே ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நோய்கள் நொடிகள் வேதனைகள் வலிகள் பிறிடறுபாடுகள் ஆண்டவரே குறைபாடுகள் இவற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜெபிக்கிற வேளையிலே நீர்தாமினர் சுகத்தை தருகிறீர், நம்பிக்கையோடு ஜெபிக்கிற வேளையிலே நீர்தாமை நலத்தை தருகிறீர், நம்பிக்கையோடு ஜெபிக்கிற வேளையிலே நீர்தாமை புதிய வாழ்வை எங்களுக்கு பரிசாக தருகிறீர் என்று நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. நோய் நீங்கி நற்சுகத்தை நலமான வாழ்வை எழுந்து நடப்பதற்கான உறுதிப்பாட்டை தந்து வழிநடத்துவீராக. ஆமேன், ஆமேன்.
சுனமளிப்பவரே, சுனமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும் என்ன இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும் என்ன இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவை நோக்கி கரங்களை உயர்த்தி பாடுவோம். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, புதுப்பிக்க வேண்டும்படியாக புது பொழிவுடன் இதை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது வந்து வேளையிலே நோயாளிகளாய் மருத்துவமனையிலே முடங்கி கிடக்கிறவர்கள், மருத்துவமனையிலே இதோ பல்வேறு விபத்துகளினால் அடிபட்டு இதோ கை கால்களை இழந்தவர்களாய் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், குடும்பத்திலே பல்வேறு நோயினால் வருந்திக் கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளிலும் உம்முடைய ஆவியை அனுப்பி அவர்களை புதுப்பிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுகம் கொடுக்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாய் பதித்து எழுதும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மிடமிருந்து ஆசிரியர் பெற தகுதியானவர்கள் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்ந்து வாழும்படியாய் செய்வீராக ஆண்டவரே. சமுதாயத்திலே இதோ கடைநிலையிலே வாழ்கிற ஏழு எளிய மக்கள், அன்றாட கஞ்சிக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், வீடு வீதி ஓரங்களிலே முடங்கி போய் கிடக்கிறவர்கள், வீடில்லாமல் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறவர்கள்,
இதோ அநாதைகளாக சுற்றி திரிகிறவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவரே சிறப்பாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் உடைய ஆவியின் வரங்களை கொடுத்து, கனிகளை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு முகத்திலும் உம்முடைய மலர்ச்சியை காணும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீரே துணை என்று உம்மிடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பல்வேறு தேவைகளை முன்னிறுத்தி உம்முடைய பாதத்திலே கண்ணீரோடு கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் சிறப்பாய் ஆசீர்வதித்து தூய் ஆவியின் வல்லமையை கொடுத்து அவளை பாதுகாக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடும், ஒவ்வொரு நோயாளியின் மீது தொடும் ஆசீர்வதியும் உடைய ஆசீர்வாதத்தை அன்றாட வாழ்க்கையை கண்டு உமக்கேற்ற பிள்ளைகளாக நன்றியுள்ள பிள்ளைகளாகவே என்னாலும் நடக்க அருள் தாரு ஆண்டவரே. எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் எங்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆமென். மான் பருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம வருக, புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமால் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே. மன்றாடுவோமாக. இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.